ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான பிளாக் தான் இது. சாமிக்கு பொங்கல் வச்சு கயனியில் எல்லை காரப்பன் சாமி தான் நாங்கள் கும்பிட போகிறோம். எல்லோரும் பாருங்கள், கோழினா பிடிச்சிக்கிட்டு ரெடியாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான பிளாகாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வீட்டில் கோழி தான் பிடிக்க போகிறாங்க. யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி கோழி பிடிச்சிட்டாங்க எட்டி. இப்போ எல்லோரும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோழி வந்து கூடையில் போட்டு கவுத்து வச்சிட்டாங்க, அது சேஃப்டியாக இருக்குது. அதுக்குள்ளே என் பையன் பிடிச்சி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறான். இப்போ வந்து எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் சித்தப்பா, எங்கள் தங்கச்சி, அக்கா எல்லோரும் வந்து ரெடியாக கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா குட்டீஸுங்களும் பாருங்கள், எல்லாம் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து எங்கள் வீட்டு சுற்றி ஒரு வியூ அப்படியே எடுக்கிறோம். ஒரு நல்ல கிளைமேட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு அமைதியான சூழ்நிலை, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எங்களுக்கு சண்டே ஃபுல் டே விலாக் எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்குள்ள கோழிக்கு கால் வந்து கட்டி வச்சிருக்கோம், ஏன்னா வந்து பறந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க கயனிக்கு எடுத்துன்னு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட சொன்னோம். அவரும் கால் வந்து கட்டிட்டு இருக்காரு. தலையோடு எடு, தலையோடு எடு. நீங்கள் நேச்சுரலாக சித்துக்கப்ப கட்டு. நாங்கள் இந்த கோழி கட்டும்போது எங்கள் சித்தப்பாவை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியான ஒரு ஃபன்னான வீடியோவாக இருந்தது இந்த இடம். எங்களுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. இப்போ வந்து கயனிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கள் கயனியும் வந்துடுச்சு. அந்த இடத்துல பாருங்கள், குரங்கு வந்து குட்டியோட எல்லாம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது, குட்டியோடு தான் போயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தா எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு நாங்கள் பார்த்து அலர்னோம். பார்த்தா பாம்பு வந்து தோல் உரிச்சிருந்தது. அதை அப்படியே எங்கள் அப்பா வந்து எடுக்கிறாரு, என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாருமே வந்து நல்ல பாம்பா, சார பாம்பா அப்படியே. அதுக்குள்ளே பார்த்தா லென்த்து வந்து ரொம்பவே நீளமாக இருந்தது இந்த பாம்பு தோல் வந்து. அப்படியே பொங்க பானை வைக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். பொங்க பானை ரெடி ஆகிடுச்சி. குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு பசுமையான இடத்துல ஒரு ஜாலியான ஒரு பேச்சியோட சந்தோஷத்தோடு அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பொங்க பானை சாமிக்கு வச்சிட்டோம். இப்போ வந்து குண்டான்ல தான் வந்து மறுபடியும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போனது நிறைய பேர், அதனால் வந்து சாப்பாடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சாதம் இதுலேயும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. என் தங்கச்சி தான் செஞ்சிட்டு இருக்கா. இப்போ வந்து செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சாமி கும்பிடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த பக்கம் சாமிக்கு கல்லும் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா கல் சாமி சாமிக்கு மஞ்சள்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பூனா வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து அப்படியே பேசிட்டு எப்போதும் போல் வழக்கம் போல் நாங்கள் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு எல்லாருமே ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தோம். இருக்கு
போய் திரும்பிங்களா? அப்படி போங்க. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்துட்டு எங்களது சாமி இருக்குது வேப்ப மரத்தில். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே வந்து எங்கள் சாமியும் எங்கள் அண்ணி வந்து சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. வழுக்கேற்றி அவ்வளோதாங்க. வழுக்கேற்றி சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து சாப்பாடுனா ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாடுனா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா காரப்பனுக்கு பொங்கல் வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கப்பானையே அங்கேயே உடச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் இங்கேயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பாய் பாய்.